ரத்தம் நம்ம உயிர் வாழ்ற கடைசி நொடி வரைக்கும் அது மட்டும்தான் நம்மளுக்கு சக்தி கொடுக்கும். ரகசியம் கடைசி மூச்சு வரைக்கும் நம்ம மறைக்க வேண்டிய விஷயம். வாம்பயர் உலகத்தில் ரத்தம் ரகசியம் ரெண்டுமே ஒன்று தான். ரத்தத்துக்குள்ள கதைகள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு, எண்ணங்கள் இருக்கு. மரணம் இல்லாத வாழ்க்கையை வாழ்ற வரைக்கும் அவங்களுக்குள்ள இதுதான் இருக்கும். வாம்பயர்ஸ்க்கு தேவையான விஷயமே ரத்தம் மட்டும்தான். அந்த ரத்தம் வெளியே போன ரகசியமும் வெளியே போன மாதிரி இது ஆரம்பம். கடந்த 50 வருஷமா ரோஸ்லின் என்ற வாம்பயரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அவ கொலை பண்ணுவா, வாம்பயர் ரத்தத்தை குடிப்பா, காணாம போன தன்னோட சகோதரியை கண்டுபிடிக்க தடையம் தேடுறான். இப்ப அவளுக்கு தெரியும் இதெல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு வாம்பயர் கூட்டமே நகரத்துல இருக்குன்னு. பேங்காக் ஷூட் பண்ணு. உண்மையான வாம்பயரா இருந்தா ஷூட் பண்ணுவியா? பண்ணு. இது உண்மையா இருந்தா நீ செத்துருப்ப. உன்கிட்ட ஒண்ணு கேக்கவா, நீயும் வாம்பயர் தானே? எப்படி சூரிய வெளிச்சத்துல இருக்க? அதனால என்ன படத்துல அப்படி நடக்காதே. இன்னும் உனக்கு கவனம் வேணும். ராத்திரியில நீ தூங்குவியா? தூங்குவா மாதிரி ஒரு செவப்பட்டியில தூங்குவியா? சொல்லுங்கம்மா. என்னப்பா, ஏன் மறுபடியும் கால் பண்ணல? சாரிம்மா, கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். இன்னொரு புது கேஸ் வந்திருக்கதான். முடியாது, எனக்கு தனியா வேலை செஞ்சுதான் பழக்கம், அதுதான் பிடிக்கும். எனக்கு கூட யாரும் தேவையில்லை.
ஆனா பாஸ் உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எனக்கு கத்துக்க சொல்லிருக்காரு. நான் என்ன பண்றது? நான் வேணா உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன், உங்களுக்கு தடையாம இருக்க மாட்டேன். நான் அவர்கிட்டயே பேசிக்கிறேன். ஒரு நிமிஷம் நில்லுங்க. இந்தாங்க, இது வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர் ரிப்போர்ட். பாஸ் உங்ககிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்க சொன்னாரு. என்ன வேலை செய்யணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லிக் கொடுக்கணும். நான் ஒரு சிறந்த பெஸ்ட் போலீஸா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பைத்தியம் பிடிக்குது. சரியான கார்ட்டூன் கேரக்டர். நான் உங்ககிட்ட இந்த மாதிரி வளவலன் பேசுறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு தெரியும். ஸோ நான் அமைதியா இருக்க முயற்சி பண்றேன். அப்புறம் உங்களை தலைக்குனியவும் நான் வைக்க மாட்டேன். இப்போ நீ பண்ற வேலை தான் மோசமான வேலையா இருக்கு. முகம் எனக்கு சரியா ஞாபகம் வரல, ஆனா தலைமுடி குட்டி, வலது கையில ஏதோ ஒரு மார்க் இருந்ததா இந்த இடத்துல. என்னடா உனக்கு? ஏண்டா எப்ப பாரு கார்ட்டூனே வரைஞ்சிட்டு இருக்க, உனக்கு வேற வேலையே இல்லையா? இது ஒன்னும் கார்ட்டூன் இல்ல, உனக்கு இதெல்லாம் புரியாது. விடு, நான் பண்றது ரொம்பவே முக்கியமான வேலை. பரவாயில்லையே, இந்த ஆபீஸ்ல கூட ஒருத்தன் வேலையை பாக்குறான், சூப்பர். அப்படியே போட்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? எல்லா பெரிய விஷயமும் சின்ன விஷயத்துல இருந்து தான் ஆரம்பிக்கும். பக்கத்து ஊர்ல ஒரு குப்பத்தொட்டியை கிளறும் போது பாம் கிடைச்சதே, அது எவ்வளவு பெரிய விஷயமாச்சு. ஆ, நியூஸ்ல பார்த்தண்டா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாரு, ஹார்வர்ட் அபார்ட்மெண்ட்ஸ்ல ஒரு சின்ன திருட்டு தான். ஆ, அந்த கேஸ் எனக்கு தெரியும். அப்படியா? அதே மாதிரி தான். இப்ப நான் இதை வரைஞ்சு போதும். நீ கஷ்டப்பட்டு இவ்வளவு வேலை பண்ற, ஆனா கடைசியில போலீஸ்க்கு தான் பாராட்டு கிடைக்குது. உனக்கு டிடெக்டிவா இருக்க பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனா பேரும் புகழும் இல்லாம எதுக்குடா இந்த வேலை? எனக்கு புரியல. என்னடா ஆச்சு? என்ன என்ன, நான் சொல்றது ஒண்ணு கூட மதிக்காமலே போயிட்டான். இந்தா இத பார், அதுல அந்த மார்க் பாத்தியா? இந்த குழந்தை நொடியோடு தானு நிச்சயமா தெரியல. நீ சொல்றத வச்சுதான் நான் அதை வரைஞ்சேன். அதேதான். அப்ப இது ஃபேஸ்புக்ல கிடைச்சது. அப்படின்னா இந்த பொம்பளை நான் கொல்ல வேண்டிய ஒரு வாம்பயர்னு அர்த்தம் இல்லையா? நொடியை எப்படி வாம்பயர்னு சொல்லுவேன்? நீ அவளை கொல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். இப்ப நான் கொண்டுதான் ஆகணும், ஏன்னா அவ வாம்பயர் மட்டும் இல்ல, ஒரு தாயாவும் இருக்கா, ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கா. இன்னைக்கு ராத்திரி நான் அவளை கொல்லணும். நீ அவளை கொல்ல நான் விட மாட்டேன். அவ வாம்பயரா இருக்கலாம், ஆனா அவ யாரையும் கொலை பண்ணல. அவ ரொம்ப நல்லவ. எந்த அளவுக்கு? ஏன்னா அவ தனியா ஒரு குழந்தைய வளர்க்கறா, அது மட்டும் இல்லாம ஒரு நல்ல ஸ்டாஃபா இருக்கா, அது பத்தாதா? அம்மா, நான் குழந்தைய வளர்க்கணும். என்ன பெரிய ஸ்டாஃப், இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃபுமே ரொம்ப திறமையானவங்க. அப்புறம் நீ கூட தான் இந்த ஆபீஸ்ல ரொம்ப நல்ல ஸ்டாஃபா இருக்க. நான் இந்த ஆபீஸ்ல சேர்ந்ததுல இருந்து இது வரைக்கும் அவ யார்கிட்டயும் பிரச்சனை பண்ணதே இல்ல. இப்ப ஏன் கூட பார்க்க போற? அவளை கொல்றது அவ்வளவு அவசியமா? ரத்தம் மட்டும் வேணும்னு கேக்கலாம்ல. வாம்பயருக்கு ரத்தம் தான் ரொம்ப முக்கியம், அத போய் என்னால அவகிட்ட கேட்க முடியாது. நீ நினைக்கிறது தப்பாயிட்டா? தப்பா நான் கொன்னுட்டேனா? அது என்னோட பிரச்சனை, நான் பாத்துக்கிறேன். எனக்கு அவளோட டேட்டா வேணும், அது எல்லாத்தையும் நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்குற, சொன்னதை மட்டும் செய். சரி, அவ நல்லவனை நிரூபிக்க ஆதாரத்தையும் சேர்த்து எடுக்கிறேன். ராத்திரிக்குள்ள வேணும். என்ன? ஓகே மிஸ்டர் மகாசமுத்,
உங்களோட சிசி கோஆபரேஷன் ஹாஸ்பிட்டல் நெட்வொர்க் இந்த உலகம் முழுக்க இருக்கு, ரொம்ப பிரபலமாகவும் இருக்கு. இப்போ நீங்கள் சமீபத்தில் ஒரு புது ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறதா நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறோம். இந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சதும் அது மக்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக, அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் தீவிரமாக ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்காக பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆராய்ச்சி மட்டும் வெற்றி அடைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு சீக்கிரமே இந்த ஆராய்ச்சியில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு நான் உங்களை வாழ்த்துறேன் சார். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நன்றி. மிஸ்டர் மகாசமுத் தன்னுடைய ஆராய்ச்சி பற்றி ஓரளவுக்கு நம்ம கிட்டே இப்போ சொல்லியிருக்காரு. அந்த ஆராய்ச்சி வெற்றி அடைஞ்சால் பெரிய பலன் கொடுக்கணும் சொல்லியிருக்காரு. இவர் பப்ளிக் ஹாஸ்பிட்டலோட டீன். இவரோட ஹாஸ்பிட்டல் தான் இந்த ஊர்லேயே பெரிய ஹாஸ்பிட்டல். மிஸ்டர் மகாசமுத், உங்களோட பிஸியான நேரத்தில் இந்த இன்டர்வியூக்காக நேரம் ஒதுக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. சரி, நான் போறேன். கொஞ்சம் அவசரமா போகணும். ஓகே சார். சார், நான் செஞ்ச தப்புக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க தான் சார் வந்திருக்கேன். நல்ல வேலை வந்த. நீ எத்தனை வருஷமா என் கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்க? கிட்டத்தட்ட 6 வருஷமா சார். மனுஷங்க தப்பு பண்றது சகஜம்தான், ஆனா இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது. நீ டெலிவர் பண்ண வேண்டியது ஒரிஜினல் ரத்தம் தானே? இல்ல, அது வந்து ஒரிஜினல் ரத்தம் இருந்திருக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உயிரோடு இருக்கிற ஒரு ஆள் சார். கரெக்ட். அந்த கஸ்டமர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். இப்பவே டெலிவர் பண்ண. எக்ஸ்ட்ராவா ஒரு செட்டை கொடு. வருத்தத்துக்கு அடையாளமா? கண்டிப்பா சார். எந்த மாதிரி ஆளோட ரத்தம் வேணும் சார்? ஆண் ரத்தமா இல்ல பெண்ணோட ரத்தமா சார்? உன்னோட ரத்தம். நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை இது சார். வேண்டாம் சார், பிளீஸ் சார். சார் சொல்லுங்க சார், விட சொல்லுங்க சார். சார் சார் பிளீஸ் சார். Sir! Sir! Please, sir! புது ஆஃபீஸ் உனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏய் நூடி, டிஷ்யூ பேப்பர் கொஞ்சம் கொடுக்குறியா? குல் கீதமாவாயுள்ளத்தை
இதயத்தில்.